எதிரான சூழ்நிலையினால உங்களுக்கு அழுத்தத்துல இருக்கீங்களா? எல்லாமே எனக்கு எதிரா இருக்கு அப்படின்னா, அப்பா உங்களுக்கு ஒரு புது வாசலை திறக்க போறார். சேலா அமாலிகோ, வழியே இல்லாத இடத்துல வழி, தப்பிக்கவே முடியாத இடத்துல தப்பிக்க ஆண்டவர் வழி செய்வார். எதிரான சூழ்நிலைகளை நீங்க சாதகமா மாற்றுவீர்கள், காரணம் அப்பா உங்க கூட இருக்கிறார். சூழ்நிலையினால பாஸ்டர், எல்லா சூழ்நிலையும் எனக்கு எதிரா நிக்கி, மனிதர்கள் சரி, குடும்பத்தார் சரி, கடன்காரங்க சரி, நண்பர்கள் எல்லாரும் எனக்கு எதிரா இருக்கிறாங்க. இந்த அழுத்தத்துல நீங்க இருந்தீங்கன்னா தேவன் மிகப்பெரிய ஆனந்தத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்க போற. யாக்கோபு சொல்ல, எல்லாம் எனக்கு எதிரா இருக்கிறது, என் மகன் யோசேப்பும் இல்லை, பென்யமீனும் இல்லை, சிமியோனும் இல்லை, எல்லாம் எனக்கு எதிரா இருக்கிறது. ஆனா அதே யாக்கோபு சொல்லுகிறான், உன் முகத்தை காண்மேன் என்று நான் நினைக்கவில்லை, உன் சந்ததியை காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார். 48:11 ஆதியாகமத்தில் சொல்லுகிறார். அழுத்தத்தில் இருந்த யாக்கோபுக்கு மிகப்பெரிய ஆனந்தம். யோசபாத் பயப்படுகிறான். 2:20 பார்க்கலாம். யோசபாத் பயந்து கர்த்தரை தேடினான். ஏதோ நன்மை குறைய, கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது, அதுக்காக தேடல. பயம், சத்துருக்கள் பிடிச்சிட்டு போயிருவானோ, அவன் கனவு நனைவெல்லாம் சத்துருக்கள் பிடிச்சிட்டு போயிருவான் மாதிரி. ஏன்னா 3 சேயர் மலை தேசத்தர் அம்மோனியர் மோவாபியர் வந்துட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் இதை எடுத்து தொடச்சிட்டு போயிருவாங்களோ அப்படின்னு தன்னை கொண்டு பயந்து கர்த்தரை தேடுகிறாங்க. மிகப்பெரிய எதிரான ஒரு சூழ்நிலை. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், சிந்தை ஆட்கள் தேவ சமாதானம், உங்க மைண்ட்ல ஃபுல்லா தேவனுடைய சமாதானம் ஆட்கொள்ளும் போது தேவனை போல நிம்மதி இழைப்பார ஆரம்பிப்பேன். யோசபாத் அப்படியேதான், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆராதிக்கும் பொழுது செத்த பிரேதங்களாய் கண்டார். உங்க பிரச்சனை செத்த பிரச்சனையாய் மாறும், உங்க பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் போகும், உங்க சத்துருக்கள் செத்த பிரேதங்களாய் செயலற்றவர்களாய் மாறிவிட்டார். யார் பயப்படுத்தினாங்க, எல்லாம் செயலற்றவர்களாய் அவர் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். என்ன தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது கூட ஒரு இடத்துல சவுளுடைய சேவர், சவுலும் அவருடைய சேவகர்களும் மலையில இந்த பக்கம் அந்த பக்கம் தாவீதை சூழ்ந்து கொண்டார்கள். தாவீது தப்பிக்க வழியே இல்லை, தப்பிக்க வழியே இல்லை, நோ சான்ஸ். அந்த நேரத்தில் ஒரு ஆள் வந்து பெலிஸ்தர், சவுலே பெலிஸ்தர் தேசத்தினால வந்து சொன்ன உடனே பெலிஸ்தரை ஃபாலோ பண்ண போயிட்டான் சவுல். தாவீது அந்த இடத்துக்கு சேலா அமாலிகோத், வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணாரு. எதிரான சூழ்நிலை நடுவில் நீங்க உங்க வாழ்க்கையில கூட எதிரான சூழ்நிலை ஏதாவது இருக்கீங்களா? கடன், வியாதி, வேதனை, கண்ணீர், போராட்டம், நெருக்கம், நிந்த, அவமானம், தப்பிக்கவே முடியாது பாஸ்டர். நோ நோ நோ, சேலா மாளிகோ எல்ஷடாய், போதுமானவர்களும் அதிகமானவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோட இருக்கிறார். நீங்கள் மனம் மடிந்து போக வேண்டாம், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நின்று உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். கவலைப்படாதீர்கள், உலகத்தில் இருக்கிற உங்களில் இருக்கிறவர் பெரியவர். தேவன் நமக்கு பயமுள்ளாவிய கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ளாவிய கொடுத்திருக்கிறார். சோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எதிரான சூழ்நிலைகள் மாறும். காட் பிளஸ் யூ.